வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி ஈஸியாகவும் வேகமாகவும் பண்ணக்கூடிய புளியோதரை பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த புளியோதரையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் புழுங்கல் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி விட்டு குக்கரில் வச்சு உதுறு உதுராக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா கிளறி விட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பழைய புழுங்கல் அரிசினால் 2.5 கப் தண்ணி வச்சு குக்கரில் வேக வச்சுக்கோங்க. புது புழுங்கல் அரிசினா 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சாதாரணமாக புளியோதரைக்கு புளிக்காய்ச்சல் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்கும். இந்த புளியோதரை ரொம்ப ஈஸியாகவும் வேகமாகவும் பண்ணிடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸ் புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. நல்லெண்ணெய் தான் புளியோதரைக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதிகமாகவும் தேவைப்படும். இதில் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அது கூட 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. பருப்போட கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து கடலைப்பருப்பு சேர்க்கலாம். இது வறுக்காத வேர்க்கடலை. இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்தோம்னா புளியோதரை வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கும் கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். அடுத்து 4 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி பொடி பொடி துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். அப்புறம் வேணால் நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சாதத்துலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வற்ற விடணும். இப்போ பாதி அளவுக்கு வத்தியிருக்கு. இன்னும் வந்து வற்றி வரணும். நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு மேலே வர வரைக்கும் வற்றி வரட்டும். புளிக்கரைசல் நல்லா வற்றிருச்சு. சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். கடைசியாக இது கூட 1/2 டீஸ்பூன் போல் வெந்தய பவுடர். வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பவுடர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சமையலுக்கு பல விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற வச்சிடலாம். இந்த புளிக்காய்ச்சல் வெந்தயம் பெருங்காய பவுடர் இந்த வாசனையோட நல்லா கமகமன்னு இருக்குது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாதத்தில் போட்டு கிளறிக்கலாம். புளிக்காய்ச்சல் நல்லா ஆறிடுச்சு. பாகத்தில் போட்டு கிளறிடலாம். எல்லா புளிக்காய்ச்சலையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசியில் பண்ணியிருக்கேன். பச்சரிசியில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இதை உடனே சாப்பிட வேண்டாம். மூடி வச்சு 1 மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா இந்த சாதம் புளிக்காய்ச்சலில் ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு மெத்தடில் புளியோதரை எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. சுவையான வேகமாக பண்ணக்கூடிய ஈஸி புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.